பாரிய அளவிலான நிதியில் நிர்மாணிக்கப்படும் திட்டங்கள் பல வருடங்கள் கடந்தும் பயன்பாடுகின்றி காணப்படுவது சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒன்றாகும். இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் கவனத்தில் கொள்ள வேண்டியது சம்பந்தப்பட்டவர்களின் முக்கிய கடமையாகும். வவுனியா நெடுங்கேணி பகுதியில் 7 வருடங்களுக்கு முன்னர் பஸ் நிலையம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. வடக்கின் வசந்தம் திட்டத்தின் ஊடாக சுமார் 25 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த பஸ் நிலையம் நிர்மாணிக்கப்பட்டது. எனினும் பஸ் நிலையத்துக்கு பஸ்கள் வந்து தரித்து நிற்பதில்லை என மக்கள் குறிப்பிடுகின்றனர். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சேனம் இருக்க வேண்டியா பஸ் ரோட்டால மறைக்கடையில போகும். அப்படி பஸ்கள் வார குறைவாக பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் நிலைய கட்டட தொகுதியில் சுமார் 20 கடைகளும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. கடையொன்றுக்காக மாதாந்தம் 1750 ரூபாவை பிரதேச சபைக்கு செலுத்த வேண்டியுள்ள போதிலும் பஸ்கள் வருகை தராமையினால் தமது கடைகளை மூட வேண்டிய நிலையை வர்த்தகர்கள் எதிர்நோக்கியுள்ளனர். பஸ் ஸ்டாண்டு கடை எடுத்து 5 வருஷம் பழைய அரசாங்கத்து மூலத்தில் எடுத்து நாங்கள் இந்த சுற்றுதால் நாங்கள் பாதிக்கப்பட்டு வந்து இந்த கஷ்டப்பட்டு தான் இந்த கடை எடுத்தது. பஸ்களும் வந்து நிற்காமல் இருக்கின்றது. சின்ன பழக்கங்கள் ஒன்றும் நடமாட்டமும் ஒன்றும் இல்லை. இப்ப வியாபாரம் இல்லாமல் எல்லா கடைகளும் பூட்டி விட்டுருக்கின்றோம். வடமான போக்குவரத்து அமைச்சகத்தை சொல்லி பல முறையும் பல பேரிடம் சொல்லியும் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமில்லை. அப்படியான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். இப்ப பிரதேச சபை கூப்பிட்டு சொல்லியிருக்கு கடைகள் எல்லாம் திறக்க சொல்லி. திறந்தாலும் இனி என்ன நிலைமை, ஏற்கனவே ஒரு கத்திறந்து சரியான கஷ்டமான நிலையெல்லாம் பூட்டினது இந்த கடைகள். இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் 800 மீட்டர் தொலைவில் உள்ள நெடுங்கேணி நகர மத்தியில் பஸ்கள் தரித்து நின்று செல்வதாகவும் பஸ்கள் இந்த பஸ் நிலையத்துக்கு வருகை தருவதில்லை எனவும் மக்கள் குறிப்பிடுகின்றனர். 195 மில்லியன் ரூபாய் செலவில் திறந்து வைக்கப்பட்ட வவுனியா புதிய பஸ் நிலையமும் இன்று வரை பயன்பாடின்றியே காணப்படுகின்றது. தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்கள் சேவையில் ஈடுபடுவதற்காக கடந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி இந்த பஸ் நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. 2 சேவைகளும் ஒரே பஸ் நிலையத்திலிருந்து முன்னெடுக்கப்பட்ட நிலையில் நேரசூசி முறையாக இன்மையினால் இருதரப்பினருக்கும் இடையில் பிரச்சினை ஏற்பட்டது. இந்த பிரச்சினை தொடர்பில் பல தடவைகள் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போதிலும் இன்று வரை தீர்வு காணப்படவில்லை. மக்களின் நிதியினூடாக முன்னெடுக்கப்படும் இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்கள் பயன்பாடின்றி காணப்படுவதால் மக்களே பாதிக்கப்படுகின்றனர். இவ்வாறு வீண் விரயமாக்கப்படும் மக்களின் நிதிக்கு பொறுப்பு கூறுவது யார்?